ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காதரிசி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். காதரிசி வந்து ஃபஸ்ட்டு காதுகுத்துக்கு வந்து செய்வாங்க. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது. ஸோ அது எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி 2 கிலோ அரிசி வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து 2 கிலோ பச்சரிசி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு தேங்காவை வந்து சின்ன சின்ன பல்லாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் 50 எள்ளு, அப்புறம் 50 சிறுபருப்பு, இந்த ரெண்டும் 50-50 எடுத்துக்கோங்க. எடுத்து அதை லைட்டாக வறுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 1/2 கிலோ புளுங்கல் அரிசியை லைட்டாக வறுத்து வச்சுக்கோங்க. இதுவும் பவுடர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஒடச்சக்கடலை, அதாவது பொரிக்கடலை, இது வந்து 1/2 கிலோ. அப்புறம் வெல்லம் வந்து 1 கிலோ, கருப்பட்டி 1 கிலோ. அப்புறம் அது எல்லாத்தையும் சேர்க்கறதுக்காக தண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம நெய் விட்டுட்டு இப்போ தேங்காவை வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து தேங்காவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி சித்தி, இப்போது எந்த அளவுக்கு நம்ம தேங்காய் வறுத்து எடுத்துக்கணும்? செம்பு கலரில் வறுக்கணும். செம்பு கலரில், அதாவது பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற வச்ச பச்சரிசி, வறுத்து வச்சுருக்க எள்ளு, சிறுபருப்பு, அப்புறம் வந்து உடச்சக்கடலை சேர்த்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்க கலவையில் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு தண்ணி வந்து நம்ம பாகு காய்ச்சறதுக்காக சேர்த்துக்கலாம். அதாவது 1 கிலோ மண்டை வெள்ளம், 1 கிலோ கருப்பட்டி, இந்த ரெண்டையும் வந்து பாகு காய்ச்ச போகிறோம் நம்ம. இப்போ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குலுக்கிற போகிறோம். நல்லா இந்த மாதிரி குலுக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லாமே ஒன்று போல் வந்து மிக்ஸ் ஆகி வரும். இப்போ வந்து நம்ம போட்ட எல்லா திங்ஸையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாகு இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிடுச்சு. நல்லா பாகு காய்ச்சும் போது இப்போ 2-3 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்ல மணமாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பாகை வந்து நம்ம இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலவையோடு சேர்த்துடலாம். ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ கவனமாக நம்ம ஊற்றுங்க. இப்போ பாகு ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா அதை கிளறி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க புளுங்கல் அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாகு சேர்த்ததுக்கப்புறமா தான் நம்ம இந்த பவுடர் வந்து சேர்த்துக்கணும். இப்போ நம்மளோட காதரிசி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இப்போ கொஞ்சம் கிளுகிழுப்பு தன்மையாக தான் இருக்கணும். ஏன்னா இப்போ சாயங்காலமாக பண்ணியிருக்கோம். முந்தின நாள் சாயங்காலமே பண்ணிட்டா அடுத்த நாள் காலையில் வந்து நல்லா அது பாகுலாம் நல்லா ஊறி போய் சூப்பராக நம்மளுக்கு காதரிசி இருக்கும். ஸோ இந்த பதத்துலேயே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். கட்டியாகும்.